மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லிருந்த மாணவர்கள் பருவநிலை மாற்றம் காரணமாக 3 நாட்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார் ஐயப்பன். புதுக்கோட்டையில் தேர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான இடத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியில் பாக்கியராஜ். பாக்கியராஜ் வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா, புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோயில் வந்து நேற்று திருச்சாமி நடைபெற்ற போது தேர் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் வந்து ஆய்வு செய்தார். பின்னர் தேர் விபத்தில் காயமடைந்து மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் சீட்டப்பள்ளி வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணியிலிருந்து தலா 50,000 காசு வாங்கி வழங்கினார். அப்போது பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னாக, புதுக்கோட்டையில் நடைபெற்ற தேர் விபத்து குறித்து ஆய்வு செய்ய இந்த அறநிலையத்துறை கூடுதல் ஆணையாளர் ஐஏஎஸ் அதிகாரி கண்ணன் தலைமையில் ஆய்வு குழுவை அமைத்துள்ளதாக தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இந்த குழு வந்து குறித்து முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விபத்தில் வந்து 7 பேர் சிகிச்சைக்கு போய் நலன உள்ளதாகவும் ஒருவர் மட்டுமே மிகுந்த கவலைக்கிடாமல் உள்ளதாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அதாவது கவலைக்கிடாமல் உள்ளவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றும் முயற்சியில் வந்து மருத்துவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் சேவகத்தில் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.